அனைவருக்கும் வணக்கம். நாளைய தினமான புதன்கிழமைகளில் புதன் பகவானுக்கு எப்படி விரதம் மேற்கொள்ளணும் அப்படின்றத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். புதன் பகவான் விரதம் இருந்தோம்னா கல்வி, ஞானம், தனம் போன்றவற்றை பெருகும் என்பதனால சிறுவர், பெண்கள், ஆண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். புதன் பகவான் சவ்யுமான் என்ற பெயரும் இருக்கு. புதனை வழிபட்டா அகங்காரம் அழியும்னு அமைதி கிடைக்கும்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட புதன் பகவானை எப்படி வழிபடணும், விரதம் எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை நிறம் அப்படின்னு சொன்னாவே அது வளமையான நிறமாகவே பார்க்கப்படுது. நமது பசியை போக்கி சக்தியை அளிக்கும் பல வகையான தாவரங்கள், செடிகள், கீரைகள் என அனைத்தும் பச்சை நிறத்திலேயே இருக்குது. நவகிரகங்களில் பச்சை நிறம் கொண்ட புதன் கிரகமும் மனிதர்களுக்கு அறிவு செல்வ வளமையை தரும் கிரகமாக புதன் பகவான் இருக்கிறார். புதன்கிழமை விரதம் மேற்கொள்பவர்களுக்கு புதன்கிழமைகளில் வருகிற விசாக நட்சத்திர தினத்தனைக்கு புதன் விரதம் மேற்கொள்ள தொடங்கி 21 புதன்கிழமைகள் இந்த விரதத்தை மேற்கொள்ளணும். அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்ததும் உங்களுடைய வீட்டுடைய பூஜை அறையை கழுவி சுத்தம் செய்து பீடம் வைத்து அதன் முன்பாக அரிசி மாவில் தாமரைப்பூ கோலம் போடணும். பின்பு அந்த கோலத்தோட நடுவில் ஒரு கலசத்தில் நீரை நிரப்பி வைக்கணும். பீடத்தில் புதன் பகவானுடைய சிறிய படத்தை வைத்து அந்த படத்திற்கு வாசமுள்ள பூக்களை கட்டி புது பச்சை நிற துணியை வைத்து பச்சை காய்கறிகள் மற்றும் இனிப்புகளை வைத்து நெய்வேத்தியமாக வைக்கணும். விரதம் மேற்கொள்பவர்களுக்கு பச்சை நிற உடையை அணிந்து கொண்டு நெய்தீபங்கள் ஏன்றி சந்தன மனம் கொண்ட தூபங்கள் கொளுத்தி புதன் பகவானுக்குரிய மந்திரங்கள், சோஸ்திரங்கள் துதித்து புதன் பகவானுக்கு பூஜை செய்யணும். புதன்கிழமை விரதம் மேற்கொள்பவர்கள் காலையில் இருந்து மாலை வரை ஏதும் உண்ணாமல் அருந்தாமல் விரதம் மேற்கொள்ளணும். காலை மாலை ஆகிய ரெண்டு வேளையிலையும் புதன் பகவானுக்கு பூஜை செய்கிறது ரொம்பவே நல்லது. மாலையில் புதனுக்கு பூஜை செய்து முடித்து நெய்வேத்திய பிரசாதத்தை சாப்பிட்டு விரதம் முடித்து ஒரு பிராமணருக்கு தானம் அளிப்பது மிகுந்த நன்மையை தரும். பச்சை நிற ஆடைகள், பச்சை நிற காய்கறிகள் தானம் அளிப்பது உங்களுடைய புதன் கிரக தோஷங்கள் நீங்கி புதன் பகவானுடைய ஆசிகள் உங்களுக்கு தரும். அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்களில் புதன் பகவான் ஆனவர் மனிதர்களுக்கு சுகபோகங்களை அளிக்கும் திருமால் அம்சம் கொண்டவராக இருக்கிறார். அதனால் புதன்கிழமை விரதம் மேற்கொள்பவர்கள் திருமால் அருள் பெற்று மிகுந்த செல்வ சேர்க்கை கிடைக்கப்பெறுது. தொழில் வியாபார திறனுக்கு காரகனாக புதன் இருப்பதால் தொழில் வியாபார வெற்றி அடைந்து லாபங்கள் பெருகி புகழ் உண்டாகும். அறிவாற்றலுக்கும் புதன் அதிபதி என்பதனால இந்த விரதம் மேற்கொள்ளும் மாணவர்கள் கல்வி கலைகளில் சிறந்த பலன்களையே பெறுவாங்க. சில நபர்கள் எந்த ஒரு வேலை, வியாபாரம் மற்றும் தொழிலை நிரந்தரமாக செய்யாமல் அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பாங்க. அவர்கள் செய்யும் தொழில், வியாபாரம் மற்றும் வேலைகளில் பெரிய அளவு பொருள் வரவு இருக்காது. மேலும் சிலருக்கு அவர்களுடைய பார்ட்னர், தந்தை போன்றவர்கள் சம்பாதித்த சொத்துக்கள் கிடைப்பதில் பல தடைகள் உருவாகும். வீட்டில் தந்தை, மகன், பங்காளி உறவு முறைகள்லையும் பிரச்சனை ஏற்படும். இவை எல்லாமே ஜாதகத்தில் சில கிரகங்களுடைய பாதகமான கோச்சாரங்கள்னால தான் ஏற்படுது. நிறைந்த வேலை, தொழில் வியாபாரம் போன்றவை அமைத்து நல்ல பொருள் வரவு கிடைக்க 3 வருடங்களுக்கு ஒரு முறை தொழில், வேலை, வியாபாரம் போன்றவற்றில் ஆதிக்கம் செலுத்தும் மற்றும் பூர்வீக சொத்துக்கள் உருவாக காரணமாக இருக்கும் கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன், குரு, சனி கிரகங்களுக்கு கோயில்களுக்கு சென்று பூஜைகள் செய்து வழிபட்டு வரணும். வாரந்தோறும் இல்லைன்னா மாதத்தில் ஒரு சனிக்கிழமையாவது நவகிரக சன்னதியில் 9 கிரகங்களுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுடைய கிரக தோஷங்களை போக்கும். தினந்தோறும் விநாயகர் பெருமானை வழிபட்டு வந்தால் நன்மைகள் உண்டாகும். வருடத்தில் ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று
படையல் வைத்து பூஜைகள் செய்து வழிபட்டோம்னா உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்பட தொடங்கும். மேற்கூறிய பரிகாரங்களை செய்ய முடியாதவங்க உங்களுக்கு வரும் வருமானத்தில் உங்களால் முடிந்த அளவு தொகையை சேமித்து மாத இறுதியில் கோயில்களுக்கு சென்று அன்றாட உணவிற்கு கஷ்டப்படும் யாசகர்களுக்கு உணவு பொட்டலங்களை தானமாக வழங்கினா உங்களுடைய தோஷங்கள் விலகி நீங்கள் விரும்பிய விடயங்கள் நிறைவேற தொடங்கும். நமது உடலில் தலையில் இருந்து பாதம் கடைசி வர செல்லும் நரம்புகளுக்கு எல்லாம் ஒட்டுமொத்த அதிபதி அப்படின்னு சொன்னாலே அது புதன் பகவான் தான். நரம்புகளில் ரத்தம் உறைவதும் ரத்தம் கசிவுகளுக்கும் புதனே காரணமாக இருக்கிறார். தலைக்கு செல்லும் ரத்தம் குறைந்தாலும் அதிக ரத்தம் செஞ்சாலுமே அதற்கும் புதன் தான் காரணம். வலிப்பு நோய், கை கால் முடக்கம், மனநிலை பாதிப்பு, திருநங்கையாக மாறுதல் ஏற்பட, தாய் வலி, தாய்மாமன் வலி, பரம்பரை நோய் வருவது போன்றவற்றிற்கும் புதனே காரணமாக இருக்கிறார். தூசி மாசுக்களால் ஏற்படும் நோய், அலைச்சல்களால் ஏற்படும் நோய்கள், உடலில் வாயு தொல்லையால் தசை பிடிப்பு இல்லைன்னா நரம்பு இழுத்து பிடிப்பது போன்றவற்றிற்கும் புதனே பொறுப்பு. தனிமையில் சுய இன்பம் காணும் அவளை தூண்டும் கிரகம் புதனாகும். ஓரின சேர்க்கை மூலம் உண்டாகும் நோய்கள் பறவைகள் மற்றும் வளர்ப்பு பிராணிகள் மூலம் உண்டாகும் நோய்கள் விஷவாயு தாக்கி கை கால்கள் செயலிழப்பு மற்றும் மூளை சாவு அறிவுக்கும் புத்திக்கும் தெரிந்தே செய்யும் செயல்களால் வரக்கூடிய நோய்கள் அனைத்திற்குமே புதன் பகவானே காரணமாய் இருக்கிறார். புதன் கிரகம் தனது பகை ராசியான கடகத்தில் நின்றிருந்தா நரம்பு தளர்வு, பக்கவாதம் போன்ற நோய்கள் வரலாம். புதன் நீச்ச ராசியான மீனத்தில் இருந்தா வாயு தொல்லையால கை கால் பிடிப்பு இருக்கும், ஞாபக சக்தி குறையும், தலை உச்சி பகுதியில் வலி இருக்கும். புதன் பகை கிரகமான சந்திரனுடன் இணைந்து எந்த ராசியில் இருந்தாலுமே அந்த நபருக்கு திக்குவாய் ஏற்பட வாய்ப்பிருக்கு. காலநிலைக்கு ஏற்றவாறு தொற்று நோய்களும் வரலாம். போதை வஸ்துக்களாலும் நோய்கள் வரக்கூடும். புதன் பகை கிரகமான சந்திரனுடைய நட்சத்திர பாதத்தில் நின்றிருப்பதனால அந்த ஜாதகர்கள் உடல்ல கெட்ட நீர் சேர்வதாகவும் எந்த நேரமும் எதையாவது யோசித்து கொண்டே இருப்பதனால புத்தி சுவாதீனம் இல்லாதவர் போல நடந்து கொள்ளுவாங்களாம். அடிக்கடி தலைவலியும் வருவதா சொல்லப்படுது. புதன் லக்னத்திற்கு 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருந்தா புதன் மறைவை குறிப்பதாகும். இது போன்ற ஜாதக அமைப்பு உள்ளவர்களுக்கு நரம்பு குழல்ல கெட்ட கொழுப்பு அடைப்பு, உடல் சோர்வு, மயக்க நிலை, புதிய வகையான நோய்கள் தென்படும். புதன் லக்னத்திற்கு 6, 8, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியுடன் இணைந்து அதன் நட்சத்திர பாதத்தில் நின்றிருந்தா அந்த நபருடைய புத்தியும் செயலும் கெட்ட வழியில் சென்று நோய்களை தேடிக்கொள்பவர்களாக இருப்பாங்களாம். புதன் லக்னத்திற்கு பாதகாதிபதியுடன் சேர்ந்து இருந்தாலோ இல்லைனா அதன் நட்சத்திர பாதத்தில் நின்று இருந்தாலோ ஜாதகருக்கு நரம்பில் இரத்த ஓட்டம் சீராக இருக்காது, வாத நோய் உண்டாகுவதா சொல்லப்படுது. பேச்சில் தடுமாற்றம் ஏற்படும். தலை உச்சில நரம்பு முடிச்சில பாதிப்பும் வரலாம். புதன் லக்னத்திற்கே பாவியாக அமைந்து பாதகஸ்தானத்தில் இருந்தால் ஜாதகருக்கு அடிக்கடி புத்தி தடுமாற்றத்தையும் குழப்பங்களையும் உண்டாக்குவார். சோம்பேறியாக இருப்பதுடன் நோய் நீங்குவதற்கு எந்த முயற்சிகளும் செய்ய மாட்டாங்க. புதன் பகை கிரகங்கள் பார்வை பெற்றிருந்தாலோ இல்லைனா பாதாதிபதியுடன் பார்வை இருந்தாலோ புதிய தொற்று நோய்கள் தாக்கக்கூடும். நோய் விஷயத்தில் அலட்சியமாக நடந்து கொள்வாங்க. நவகிரகங்களில் புதன் பகவான் மனிதர்களுக்கு சுகபோகங்களை அளிக்கும் மகாவிஷ்ணுவோட அம்சம் கொண்டவராக பார்க்கப்படுது. புதன்கிழமைகளில் விரதம் இருந்தோம்னா கல்வி ஞானம் பெருகுவதாகவும் புதன் பகவானுக்கு விரதம் இருப்பவர்கள் மகாவிஷ்ணுவோடைய அருள் பெற்று மிகுந்த செல்வ சேர்க்கை கிடைக்க பெறுகின்றன அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் வியாபார திறனுக்கு காரகனாக புதன் இருப்பதனால தொழில் வியாபாரங்கள் வெற்றியடைந்து லாபங்கள் பெருகி புகழ் உண்டாகும். அறிவாற்றலுக்கும் புதன் அதிக அப்படின்றதுனால இந்த விரதம் மேற்கொள்ளும் மாணவர்கள் கல்வி கலைகளில் சிறந்து பல நன்மைகளை பெறுவாங்க. புதன்கிழமை விரதம் இருப்பவர்கள் காலையில இருந்து மாலை வரை எதுவும் சாப்பிடாம விரதம் மேற்கொள்ள வேண்டும். காலை மாலை ரெண்டு வேளையிலையும் புதன் பகவானுக்கு பூஜை செய்யணும். மாலையில புதனுக்கு பூஜை செய்து முடித்து நைவேத்திய பிரசாதத்தை சாப்பிட்டு விரதம் முடிந்ததுமே ஒரு பிராமணருக்கு தானம் அளிப்பது மிகுந்த நன்மையை தரும். பச்சை நிற ஆடைகள், பச்சை நிற காய்கறிகள் தானம் அளிப்பது உங்களுடைய புதன் கிரக தோஷங்கள் நீங்கி புதன் பகவானுடைய ஆசி முழுமையாக கிடைக்கப்பெறும்.
இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. இது போன்ற பல பயனுள்ள தகவலை பெற நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.